இடத்துக்கு இவரை ஏன் கூப்பிட்டு வந்தீங்க? இதை விடுங்க சார், அந்த கும்பலை பிடிச்சாச்சா? இல்லை, நாங்கள் வரத்துக்குள்ளே தப்பிச்சிட்டாங்க சார். அவனுக்கு தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுமா? ம், தெரியும். எப்படி? அந்த ரூமில் எவனோ ஒருத்தன் நைட்டு ஃபுல்லாக காதில் கேட்க முடியாத அளவுக்கு கிட்டார் வாசிச்சான்னு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. சரிங்க சார், நான் கிளம்புறேன். வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ம், ஓகே. ஆ, வரேன் சார். ஹலோ மச்சி. என்ன மச்சி, உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா? டே, சாரி மச்சி, டங் ஸ்லிப் ஆகிடுச்சு. அவனுக்கு மாட்டாங்களா இல்லையா? இல்லை மச்சி, நல்ல வேலை தப்பிச்சிட்டானுங்க. ஆனால் அதில் எவனோ ஒருத்தன் ஏடா கூடமா என் கிட்டார் வச்சு வாசிச்சிக்கினே இருக்கான். அந்த சத்தத்தை வச்சு தான் போலீஸ் அந்த கும்பலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு போலீஸ்லேயும் தப்பிச்சதே நம்ம கையில் மாட்டோம் தான். நான் பிடிச்சித்தரேன், நீ கவலையை தூக்கி போட்டு கிளம்பி வா. எப்படி மச்சான் கவலைப்படாமல் இருக்கிறது? எங்கள் அப்பா என் ஃபோட்டோ, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடியோட ஒரு கிட்டார் எனக்கு கொடுத்து, அதை நான் பாபுக்கு பதிலாக டியூட்டி பார்க்கும்போது அந்த பங்களாவில் தொலைச்சி வந்த கும்பல் அந்த வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு என் கிட்டார தூக்கிட்டு போய். ஏய் அப்பா, பெருடா ஃபுல்லாக ரீடெலிகாஸ்ட் பண்ணுற, கிளம்பி வா, நேரில் பேசிக்கலாம். ஹலோ, யாருங்க? முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? டிடெக்டிவா, ஃப்ளூட்டிஸ்டா, இல்ல கிட்டாரிஸ்டா? சாரி சார், ராங் நம்பர். ஹலோ ஹலோ ஹலோ. காது காது, இது ரைட் நம்பர். போனா போகுது, ரொம்ப அலேரியான கிட்டாரை கொடுக்கலாம்னு பார்த்தா வேணாம். தெரியப்பா, எந்த கிட்டார்? அதான் உன் போட்டோ, மெயில் ஐடி, ஃபோன் நம்பரோட தூக்கிட்டு வந்தோமே அந்த கிட்டார். வாசிச்சு வாசிச்சு போர் அடிச்சு போச்சேன்னு திரும்பி கொடுக்கலாம்னு பார்த்தா. சரி ஓகே, நாங்களே வச்சுக்கிறோம். சார் சார் சார், ஒரு நிமிஷம், எங்க வரணும்? ஹலோ. என்னப்பா, கிட்டாரை வாங்க சொன்ன நேரத்துக்கு வந்துட்டே போல இருக்கு. அது இருக்கட்டும் சார், என் கிட்டாரை நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு நான் எப்படி நம்புறது? அதுக்கு ஆதாரம் உன் கையிலேயே இருக்கே. நீ பேசிட்டு இருக்கியே ஃபோனு, ஒரு நிமிஷம் அதை எடுத்து உத்துப்பாரு. அன்னைக்கு நைட்டு உன் பாக்கெட்லேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்த உன்னுடைய ஃபோனு. அப்புறம் உன் கிட்டார் சவுண்டை கேட்குறியா? வாசிப்பா. ஹலோ சார், கிட்டாரை குத்திங்கன்னா நான் அப்படியே கிளம்பிடுவேன். இப்போதைக்கு அந்த கிட்டாரை உனக்கு தர மாதிரி இல்லை. நீங்கள் ஒன்று சும்மா தர வேணாம் சார். அந்த வீட்டில் ஆடு தேடிட்டு இருக்கீங்களே, அதை கொண்டு வந்திருக்கேன். தம்பி, என் வாய்ஸை கேட்டால் லூஸ் மாதிரி இருக்கா உனக்கு? அந்த ஆடு ஹார்ட் டிஸ்க்னு சொன்னதே ஒரு டூப்பு. நீ அந்த ஹார்ட் டிஸ்க்கே டூப்பு போட்ட மாதிரி இன்னொன்று கொண்டு வந்திருக்கேன்னா உன்னை எல்லாம் என்ன பண்ணலாம்? இல்லை சார், இது ஒரிஜினல் தான். சொல்றது நல்லா கேளு. நாங்கள் அந்த வீட்டில் தேடிட்டு இருக்கிறது அந்த ஆள் பரம்பரைக்கு சொந்தமான ஒரு பொருளை. அவர் ஆபீஸ் கேபின்ல தலைக்கு மேல ஒரு பெயிண்டிங் மாட்டிருக்கும், பாத்திருக்கல? ஆமா, ஏதோ காட்டுவாசிகளோட கடவுள் மாதிரி இருக்கும். அதேதான், சுமார் 100 வருஷமா அதே மாதிரி ஒரு பொருளை அவர் வீட்டுல வச்சிருக்காரு. நாங்க அதை எடுக்கணும்னு ட்ரை பண்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. காரணமா? என்ன காரணம்? ஏன்பா, திரும்ப திரும்ப நான் அதையே கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. அது எப்படி, நீ எதை தொட்டாலும் சக்சஸ் ஆகுது, அதையே நாங்க ஃபாலோ பண்ணாலும் படு சொதப்பலாயிடுது. அதையும் நீ தான் அப்புறமா சரி பண்ற. உனக்கு மட்டும் எப்படி எல்லாம் பர்ஃபெக்டா நடக்குது? வழக்கம் போல ஹார்ட் ஒர்க், பிளானிங் சொல்லி மொக்க போடாது. அதையும் தாண்டி ஏதோ இருக்கு. அது ஒன்றும் இல்லைப்பா. எங்க தாத்தாவோட தாத்தா காட்டுவாசிகளோட பழகிட்டு இருந்தாங்க. அந்த காட்டுவாசிங்க அவங்க ஐஸ்வர்யம் நினைச்ச ஒரு மரச்சலையை அவருக்கு கொடுத்தாங்க. அந்த சிலை செஞ்ச மரம் ரொம்ப அபூர்வமானதுதான், 400 வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போச்சான். அது வெளியில் தெரிஞ்சால் பரபரப்பாகமேனு ரகசியமாக கூட அந்த வீட்டில் வச்சுருந்தாரு. இப்போ நான் அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சிலை வீட்டுக்கு வந்தப்புறம் தான் நாங்களாம் முன்னுக்கு வந்தோமா சொல்லுவாங்க. ஒரு வேளை அதுவாக கூட இருக்கலாம். இதோ பின்னாடி இருக்கேன், இதுதான் அந்த சிலையோட பெயிண்டிங். அப்படின்னா அந்த ரெண்டு பேரில் யார் சார் எடுக்க நினைக்கிறாங்க? போட்டு வாங்குறியா? வந்தேன்னா போட்டு தள்ளிடுவேன். இது உனக்கு தேவையில்லாத மேட்டர். ஆனா இவ்ளோ மேட்டர் நான் உனக்கு ஏன் சொல்றேன்னு நீ கேட்கவே இல்லையே. ஆமால, ஏன் சொல்றீங்க? ஏனா அந்த பொருளை எங்களுக்காக அந்த வீட்ல இருந்து எடுக்க போறது நீதானே? இல்லாட்டி உன் கிட்டாரு போலீஸ்க்கு போகும், நீ ஜெயிலுக்கு போவ. இதை விட்டுட்டு எங்களை பத்தி அவர்கிட்ட
இல்ல போலீஸ் கிட்ட சொல்லியோ எங்களை மாட்டி விடணும்னு நினைச்ச எங்களுக்கு தலைவனே நீதான்னு சொல்லுவோம். அந்த பொருளை எங்களுக்காக திருட போற உன்னோட மிஷன் இப்போதுல இருந்து ஸ்டார்ட். மைண்ட்